இந்த நாட்டில் மோராக கொண்டு வச்ச, இந்த நாட்டில் காட்டில் வைக்கிற ஆணையை கொண்டு வீட்டில் வச்சு கொண்டு இந்த கோட்டாபய ராஜபக்சே இன்ன வரைக்கும் எக்ஷன் எடுக்கப்படலை. அது ஒரு பெரிய ஒரு சார்ஜ். அந்த சார்ஜை முதல் எஃபெக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டால், செய்ய இல்லாதெல்லாம் செஞ்சு அரசாங்கத்தை உங்களுடைய இருக்கிற செக்ரட்டரின்ற பவரை நீங்கள் யூஸ் பண்ணி காட்டுக்கு போய்த்து ஒரு யானையை பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க. அது இருந்தாப்பில் கலம்போ செவன் எல்லாம் பெரேட் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கேன் காலையில். அப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சாங்க, அப்படியெல்லாம் லைசன் இல்லாமல் பவர் இல்லாமல் வச்சு கொண்டு இருந்தாங்க. அந்த யானை எல்லாத்தையும் உடனே கைது பண்ணி மட்டும் இல்லை, அந்த வச்சு கொண்டு இருந்த ஆட்களை கூட அரெஸ்ட் பண்ணணும் என்றே தான் எங்களுடைய இது. அதுபோல் நாங்கள் பார்க்கணும். இப்போ புதிய கொமெடியன் உண்டு, அந்த சாட்டக சியா, அந்த சாட்டக சியாட பின்னுக்கு வர ஒரு உபதேசகை தான் சரத்தன் சில்வா என்ற முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ இவர் மஹிந்த ராஜபக்சேயுடைய காரியால் ஓப்பனிங்க்கு போகிறாரு. அதில் பற்றி இவர் சொல்கிறாரு, இவருக்கு எல்லை புள்ளே கெப்படி போல என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியா, அந்த அளவுக்கு அவர் பேசுகிறார். எல்லை போலையும் கெப்படி போலையும் விஷயம் விளங்க தெரியாத ஒரு ஆளாக சீஃப் ஜஸ்டிஸ் மாறிட்டார். அவருக்கு அவர் கொடுத்த தீர்ந்துகள்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எங்களுக்கு தெரியும், அவர் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்த நாட்டில் இருக்கிற நேரம் அவருக்கு கோர்ட்டில் வந்த என்ன டிசிஷன்லாம் எப்படி கொடுத்தாருன்னு. இவரை நான் நினைக்கிறேன் அங்கோட மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ண வேண்டிய ஒரு டைம் வந்துட்டு. அது மட்டும் இல்லை, அவர் சிஎஸ்ஐனை பற்றியும் பேசுகிறாரு. அவர் சிஎஸ்ஐனை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாரு. என்ன பெருசாக யோசிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐன்னு ஒன்று போட்டேன்னு. யாருக்கு டிவி ஸ்டேஷன் போடலாம், எல்லோரும் டிவி ஸ்டேஷன் போட்டாங்க தான், எல்லோரும் ஆட்கள்கிட்ட சரி சல்லி எடுத்தாங்க தான். அதுக்கு பிறகு அது ப்ராஃபிட்டில் ஓடுற நேரத்தில் தான் ஷேர் கொடுத்தாங்க. இது புதினமான ஒரு மேத்தமெட்டிக்ஸில் கொடுக்காரு, ஒரு புதினமான புதிய லோ ஒன்று கொண்டு கொடுக்காரு. யாருக்கும் எங்கே சல்லியை கொண்டு போடலும் அது பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் வந்தால் மட்டும் அவங்க ஷேர் கொடுப்பாங்கன்னு. எந்த கம்பெனி சரத்தன் செல்வாக்கு தெரியும் இப்படியோ ஷேர் கொடுத்துக்கிது. நான் சொல்கிற கதை என்னென்னு சொன்னால், இவரோட தலையை செக் பண்ணியே ஆகணும். சிஎஸ்என் விஷயத்தில் யோசித்த ராஜபக்சே அரெஸ்ட் பண்ணது கூடாதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நாங்களும் சொல்கிறோம், யோசித்தே அரெஸ்ட் பண்ணிக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணிக்கணும் வாப்பாவையும் உமாவையும். ஏன் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ களவாண்டு விட்டேன்னு சொல்லி, இந்த பிள்ளை ஏன் இவ்வளோ களவாண்டிச்சு, ஏன் யோசித்தே இவ்வளோ களவாண்டிச்சு, ஏன் நாமல் இவ்வளோ களவாண்டிச்சு, ஏன் இவ்வளோ சல்லி இந்த கையில் பிள்ளையில கையில் போலங்க. நாங்கள் எங்களை பிள்ளையில கையில் சல்லி புழங்க விடுவோமா? கேட்போம் எங்கிட்டால் உங்களுக்கு சல்லி வந்துச்சு, திருப்பி கொடுத்துட்டு எடுத்த இடத்துல என்ன சொல்லுவோம். ஆனால் இவங்க என்கரேஜ் பண்ணினாங்க, நீ பேத்து கலாண்டு மகனே, நீ பேத்து பயன்தாட்டி சல்லி எடுமானே, நீ அவன்கிட்ட சல்லி எடுமானே, இவன்கிட்ட சல்லி எடுமானே, அவனுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்த, நீ போய் கமிஷன் கட்டிக்கோ, இப்படி சொல்லி சொல்லி எடுத்த சல்லி தான் இந்த சிஎஸ்என வாங்கினாங்க. மைத்திரிபால சிசேன ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பை ஃபோர்ஸாக தான் எடுத்தார். அவர் ஜனாதிபதியுடைய முறையை பாவித்து, அந்த பவரை பாவித்து தான் எடுத்தேன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சே சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி மஹிந்த ராஜபக்சே சந்திரிகா குமாரதுங்க வெளியே போட்டாரோ. ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அந்த ஜனாதிபதி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தலைவராக வருவன் மாற்றி, சந்திரிகாவுடைய பிறந்த தினமாண்டு சந்திரிகாவோடய லீடர்ஷிப்பில் இருந்து இறக்கின நன்மை மஹிந்த ராஜபக்சே பேசும். அந்த இதே தான் திரும்ப அவருக்கே வந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கல. ஒரு நாள் சொன்னார் ஸ்டார்ட்டில், நான் விரும்பி நான் தலைமைத்துவத்தை மைத்திரிபாலையே கொடுத்தேன்னு சொல்கிறேன். இப்போ நேற்று சொல்கிறாரு, நான் பலத்தை நான் பவரை கொடுக்கல, ஏன்ட பவர் அவர்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் பவரை யூஸ் பண்ணி பை ஃபோர்ஸ் எடுத்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் மஹிந்த ராஜபக்சேக்கும் சரத்தன் சில்வாக்கும் ஒரே தலையை குழப்பம் தான் இருக்குது நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றுக்கே போனால் தான் நல்ல ஐடியாச்சு பேத்து அங்கோடியில் பேத்து தலையை கொஞ்சம் செக் பண்ணினா சரி வரும்னு நினைக்கிறேன். இது பெரிய ஒரு நசல், இந்த நசலுக்கு மறந்து இல்லை, இந்த நசலுக்கு மறந்து இல்லை. இப்போ பேத்திக்கார் யோசித்தி பேல் எடுக்க, பேல் கூட 29 பார்ப்போம்னு தள்ளி போடுவாட்டி. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கி இந்த அரசாங்கம் 35 கேஸ் இன்றைக்கு எல்லாம் கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அமைச்சர் பேர் மாநாட்டில் சொல்கிறாங்க. அதில் கூட இப்போ இந்த 25 கேஸ் உடனே வெளியாகும். புதிய அட்டர்னி ஜெனரல் பேத்தாச்சு அந்த கேஸெல்லாம் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணுற கூட இருக்குது. இந்த ஏகாபாத் விபக்ஷ என்ற கள்ள கூட்டம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாத்தையும் உள்ளுக்கு பார்க்கலாம்.